நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வேற்றுமையில் ஒற்றுமை நம் பாரத நாடு. நிச்சயம் ஆயிரம் பிளவுகளும் பிரிவுகளும் நமக்குள்ளாக இருந்தாலும் கூட அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது உலகமே வியக்கிற அளவில் இந்திய தேசத்தின் மீதான ஒரு பார்வை இருக்கிறது. ஸோ அந்த இந்த நன்னாளில் நம்மளுடைய குருநானக் கல்லூரி மாணவர்கள் இரண்டு கருத்தியலாக நம்மோடு சில விவாதங்களில் பேசியிருக்கிறார்கள். இந்த நாளில் ஒன்று மரபு சார்ந்த சிந்தனைகளா, இன்னொன்று நவீனத்துவ சிந்தனைகளா, என்ன தலைப்பை அடிப்படையாக வைத்து அப்படின்னு பார்க்குறீங்களா? வேற்றுமைகளை உடைத்து இந்தியர்களை ஒன்றுபடுத்துவது. நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பல்வேறு மொழி ரீதியாக பல்வேறு விஷயங்கள் ரீதியாக நம்ம பிரிஞ்சிருக்கிறோம். ஆனாலும் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வியப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஆனாலும் கூட இன்னைக்கு பல்வேறு காலகட்டங்களை கடந்து இன்றைக்கு நவீனத்தை தொட்டு கொண்டிருக்கிறோம். உலகமே நவீன மயமாதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாக நம்ம போயிட்டுருக்கிறோம். அது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் எதை நாம் முன்னிறுத்தினால் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க முடியும், இன்னும் வளமாகவும் பலமாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விவாதம் தான். கல்லூரி மாணவர்கள் இரு தரப்பில் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு கருத்துக்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க. வணக்கம், சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வணக்கம், சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை பார்க்குறதுல. எல்லோருமே வந்து அழகான ஒரு முக பொலிவுடன் அழகாக காட்சியளிக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போதே கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது, நமக்கு பயமாகவும் இருக்குது. இன்றைக்கி என்ன எப்படி பேச போகிறாங்க, எந்த கருத்தியில் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நவீனம் அப்படிங்கிற ஒரு தன்மையில் நீங்கள் இருக்கிறீங்க, மரபு அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளை தாங்கி நீங்கள் இருக்கிறீங்க. எங்கே ஆரம்பிக்கலாம் முதலாவதாக? நம்ம மரபு சார்ந்த பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்தியாவை அடிச்சிக்கிறதுக்கு ஒரு நாடு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் தமிழர்களுடைய பண்பாடு தனித்துவமான ஒரு பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனவே மரபு சார்ந்த சிந்தனைகளிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். யார் முதலாவதாக பேச போகிறீங்க? உங்களுடைய மரபு சார்ந்த சிந்தனைகள் தான் இந்தியர்களை ஒன்றுபடுத்துகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் நம்பிக்கையோடு எழுந்து சொல்ல போகிறீங்க? விக்னேஷ். விக்னேஷ், என்ன டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறீங்க? டிஃபென்ஸ், பாதுகாப்பில் துறையிலேருந்து படலாம். சூப்பர். அப்போ நிறைய பொறுப்புகள் உங்ககிட்ட இருக்குது இல்லையா? சொல்லுங்கள். நான் வந்து இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, மரபு சார்ந்த சிந்தனை தான் இந்தியா வந்து இன்னும் வந்து ஒற்றுமையாக வைத்திருக்கு அப்படின்னு பல சான்றுகளை வந்து நமக்கு கண் முன்னாடியே இப்போ இருக்குது. காரணம் என்னென்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய ரொம்ப பெரிய அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வெட்டுகள் அது சார்ந்த நாகரிகங்கள். நம்மளோட நாகரிகங்களே ஃபஸ்ட்டு நம்ம மரபில் இருந்தால் நம்மளுக்கு தோன்றுச்சு அப்படின்ற ஒரு கருத்து நம்மக்கிட்ட ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. அதை ஒட்டி நம்ம இப்போது மரபு சார்ந்த விஷயங்களில் நம்ம ஏன் ஒன்றுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே மொழிகள் பல்வேறாக இருக்கலாம், இனங்கள் பல்வேறாக இருக்கலாம், ஜாதி மதங்கள் இரு பல விதங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நிறைய ஒன்றுபடுத்துது. இந்திய கலாச்சாரம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்திய கலாச்சாரமும் மரபு அடிப்படையிலிருந்து தான் தோன்றுது அப்படின்ற ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு தான் இந்த டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது தொடர்ந்து இப்போ நான் பேச போகிறேன். நிச்சயம். இந்தியாவிலைய நம்ம மரபு சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்ம சான்றாக நம்ம எடுத்துக்க வேண்டி இருக்குன்னா, நம்மளுடைய ஒரே ஒரு புத்தகத்தை நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஆயிரம் விஷயங்களையும் ஒரு சின்ன இரண்டு வரியில் நம்ம சொன்னது வந்து நம்மளுக்கு திருக்குறள் மட்டும்தான். இந்த திருக்குறளை வந்து உலக பொதுமறையாக வச்சுட்டு இன்னமும் வந்து உலகத்தில் நிறைய இடங்களில் வந்து அதை வழிபட்டு இருக்காங்க, பின்பற்றிட்டு இருக்காங்க. வழிபடுன்னு சொன்னதை பின்பற்றிட்டு இருக்காங்க இந்த திருக்குறளை. இந்த திருக்குறளை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த திருக்குறள் எல்லாரையும் ஒரு ஒற்றுமைப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. இப்போ தமிழில் திருவள்ளுவர் எழுதியிருந்தாலும் இதை வந்து ஆங்கிலத்துலேயும் இப்போ திருக்குறள் இருக்குது. பல மொழிகள் அது மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு உலகார்ந்த ஒரு ஒற்றுமையும் வந்து இந்த திருக்குறள் வந்து ஏற்படுத்துது. அதனால் இந்த மரபு இந்த சார்ந்த வந்து இந்த விஷயம் இந்தியாவை மட்டும் ஒற்றுமைப்படுத்துது மட்டும் இல்லாமல் உலகார்ந்த விஷயங்களையும் உலகார்ந்த மக்களையும் ஒரு இணைக்கிற ஒரு பாலமாக வந்து இந்த மரபும் மரபு சார்ந்த கலாச்சாரங்களும் ஒன்றும் நம்மளோட இந்தியாவோட பார்வையிலும் இருந்துட்டு இருக்குது. இது சார்ந்து தான் அவங்க பேசிகிட்டு இருக்கோம். சரிங்க, மரபு சார்ந்து ஒரு முன் உதாரணம் சுட்டி காட்டினாங்க. உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய திருக்குறள், இப்படியான பல்வேறு சாட்சியமங்கள் இருக்கிறது நம்ம மரபு சார்ந்து ஒற்றுமையோடு இருப்பதற்கான சாட்சியமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நவீனத்திலிருந்து நீங்கள் யார் சொல்ல போகிறீங்க? இல்லை, எல்லாவற்றையும் கடந்து பழைய மரபுகள் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சில உள் விவாதங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கலாம். அதை முன்னிறுத்தி நவீனந்தான் இன்றைக்கி இந்தியர்களை ஒன்றுபடுத்தும் அப்படியான ஒரு கருத்து, யார் பேசுகிறீங்க? இப்போ மரபு சார்ந்து திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்ட்டு ஒரு கருத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. திருக்குறள் உலக பொதுமறை மரபு சார்ந்த விஷயம்தான், நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் அதில் உள்ள கருத்துகள் அனைத்தும் பழமையான கருத்துகள் அப்படின்ட்டு யாரும் சொல்லிட மாட்டாங்க. எல்லாமே வந்து எந்த காலத்துக்கும் ஏற்ற ஒன்று அப்படின்றதுனால தான் அது வந்து உலக பொதுமறை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, உலக பொதுமறை
அக்கால மக்கள் எல்லாரிடமும் சென்றடைந்ததா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. பாமர மக்களும் கூலி வேலை செய்கிறவனும் எல்லாருக்கும் வந்து திருக்குறளோட அறிவு இருந்ததா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனுக்கு தெரிஞ்சதா அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம். இன்னைக்கு நவீன இந்தியாவில் கையில் இருக்கு, என் ஃபோனில் பார்த்தா இப்போ என்கிட்ட திருக்குறள் இருக்கு. நவீன இந்திய சிந்தனை தான் உலக இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துது. நாங்கள் வந்து மரபுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை, மரபை வந்து தப்பு, மரபு எல்லாமே தப்பு, மரபு சொல்றது எல்லாமே தப்புன்ட்டு நாங்கள் சொல்ல வரல. எது ஒன்றுமே காந்தியும் சொல்லுவார், பழசை ஏற்றுக்கோ, பழசை ஏற்றுக்கோ, அது உனக்கு ஏற்றதா இருந்தால் நீ ஏற்றுக்கோ. எப்பவுமே ஒருத்தவங்க சொல்றாங்க, ட்ரெடிஷ்னலா தாத்தா சொல்றாங்க, பாட்டி சொல்றாங்கன்றதுக்காக என்னால ஏத்துக்க முடியாது. ஓகே, பெரியவங்க சொல்றாங்கன்னு நான் கேட்பேன், கேட்டு எனக்கு புரிஞ்சு அது எனக்கும் சூட்டபிளா இருக்கா அப்படி. அதுதான் நவீன இந்திய சிந்தனை. நான் சிந்திக்கிறேன், நான் சுயமா சிந்திக்கிறேன், அதுதான் நவீன இந்திய சிந்தனை. கண்டிப்பா அது வந்து நவீன இந்திய சிந்தனை, அது வந்து ஒரு நவீனத்துவ சிந்தனை. அப்படிதான் நான் அதை பாக்குறேன். அது வந்து ரொம்பவே எஃபிஷியண்டா வேற்றுமைகளை உடைத்து இந்தியர்களை ஒன்றுபடுத்துது. இது வந்து என்னோட முதல் கருத்து. சரிங்க, இன்னும் ஆழமா உங்களுடைய விவாதத்துக்குள்ள போக வேண்டியது இருக்கு. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அல்லது மாற்று கருத்து உள்ளது அப்படின்னு சொல்லி? இல்லை, இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நவீன கருத்துக்கள் வந்து சிந்தனையை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லி ஒரு கைபேசியை வந்து அவங்க எடுத்துக்கடா சொன்னாங்க. எல்லார் கையிலயும் வந்து இருக்கிற கைபேசியில வந்து திருக்குறள் இருக்கான்றது பார்த்தோம்னா இருக்கிறது கிடையாது. கைபேசியில் வந்து எல்லாருக்கிட்டையும் கட்டாயமாக திருக்குறள் இருக்கிறது, எங்கிட்ட அப்படி எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மரபு சார்ந்த விஷயங்களும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னால் நான் முழுக்க நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, அவங்க நவீனம் போயிட்டு இருக்கும்போது அவங்க தன்னைத்தானே இழந்துடுறாங்க. அது மட்டும்தான் நீங்கள் உண்மை. காரணம் என்னென்னா, இப்போது ஒரு ஃபோன், ஒரு மாணவர்கிட்ட ஒரு ஃபோன் இருந்ததுன்னா அவனுடைய அறிவை எந்த அளவுக்கு மழுங்க செய்தோ அந்த அளவுக்கு அது மழுங்க செய்யுது. அது மட்டும் இல்லாமல் ஒத்துக்கிறேன், ஒரு சில விஷயங்களில் அந்த தொலைபேசின்றது அவங்களுக்கு வந்து ஊண்டுகோலாக இருக்குது. உதாரணத்துக்கு போனால், இப்போ இந்த ஜல்லிக்கட்டு விஷயம் இருந்தது இல்லையா, அது வந்து ஒன்றுபடுத்தது இந்த சோஷியல் நெட்வொர்க். ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஒன்றுபட்ட சோஷியல் நெட்வொர்க், கை கொடுத்த சோஷியல் நெட்வொர்க் இப்போது சமூகத்தில் நடந்துட்டு இருக்க ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ஏன் கை கொடுக்கல? நிச்சயம் எதுக்கு கை கொடுக்கல? எதுக்கு மாணவர்கள் முன் வரல? நவீன சிந்தனைகள் எதுக்கு வரல? இதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இல்லை, உங்கள் கேள்வி வந்து ரொம்ப 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 நியாயமானது. எப்பவுமே ஒரு காயினுக்கு டூ சைட்ஸ் இருக்கும். எப்போவுமே எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், எவ்ரி திங் ஹேஸ் டூ சைட்ஸ். அதே மாதிரி அதுக்கும் வந்து ரெண்டு சைடுமே இருக்குது. நவீனம் வந்து எல்லா விஷயமே மரபு சார்ந்து, இப்போது ஒரு மரபு சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன், ஏதாவது அவங்க ஏதோ ஒரு ரிஃபார்மோ, ஏதோ ஒரு பழைய காலத்தில் ராஜாக்கள் கொண்டு வந்ததுலையோ ஏதோ ஒன்று சொல்லுங்களேன். அதில் பார்த்தீங்கனாலும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாத்துலேயுமே அது வந்து என்ன சொல்கிறது, இயற்கை விதி அது. அதே மாதிரி நவீனத்திலையும் ரெண்டுமே இருக்குது. நான் திருக்குறள் படித்தேன்னா நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருக்க போகிறேன். நான் வந்து கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணேன்னா அது வந்து என்னோட அழிவுக்கு காரணமாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து நான் இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன். என்னோட கருத்து என்னென்னா, நீங்க சொன்னீங்களே திருக்குறள் நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு, இங்கே பயன்படுத்துகிற எண்ணிக்கை கம்மியாக இருக்குதுன்னு என்னோட கருத்து. அந்த கைபேசியை வந்து தவறான கண்ணோட்டத்தில் பயன்படுத்துகிற எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குன்றது என்னோட கருத்து. அப்போ நவீனம்ன்றது உங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமே ஒருங்கிணைத்த அந்த தொழில்நுட்பம், டெக்னாலஜி, தொலைபேசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு சமூகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஏன் பயன்பட மாட்டேங்குது? அதை காட்டிலும் இன்னும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறத தவிர்த்து திருக்குறள் எத்தனை பேரோட தொலைபேசியில் இருக்கும்? இப்போ உங்களுடைய மொபைல்ஸ் வாங்கி பார்க்குறோம், நீங்கள் ஒரு மாணவர்களாக இருக்கிறீங்க, மாணவர்களுடைய தொலைபேசியிலேயே வந்துட்டு கைபேசியிலேயே திருக்குறள் இருக்கிறதா அப்படிங்கிறத கேள்விக்குறியாக எழுப்பியிருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் சாதாரண பாமர மக்கள்கிட்ட எப்படி இருக்கும்? நான் வந்து கைபேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டேன் அவங்களுக்கு என்ன டிஃபெண்ட் பண்றதுக்காக. ஆக்சுவலி இதுதான் வந்து உண்மையான கருத்து. இப்போ நவீன இந்திய சிந்தனை அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும், இப்போ நாங்கள் எல்லாரும் ஒரு கல்லூரி மாணவர்கள் இல்லை, எல்லாரும் இங்கே வந்திருக்கிறதே நவீன இந்திய சிந்தனை தான். எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், டிஃப்ரெண்ட் கலர், எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட், பட் வி ஆர் டுகெதர் ஹியர். விட்டுடலாம். இப்போ பேசிட்டு இருக்கிறது ஒற்றுமைக்கு வித்து வித்துடுறது வந்து நவீனமா இல்லை மரபான்றது தான் கேள்வி. நாம் அதுக்குள்ளே வருவோம்.
ஸோ சொல்லுங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்குள்ளே வருவோம். நான் வந்து கல்வியே எடுத்துக்கிறேன். நீங்கள் இங்கே நிற்கணுன்னாலும் இங்கே பேசுகிறனாலும் அதுக்கு மெயின் வந்து கல்வி தான். நம்மளுக்கு மரபு இதில் வந்து நம்மளுக்கு கல்வி கல்வி கொடுத்தாங்க. ஆனால் வந்து அனைவருக்கும் கல்வின்றது வந்து அவ்வளோவா கொடுக்கல. ஏன்னா அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஜாதி அதை பார்த்து கேஸ்ட் வைஸாக தான் உயர் ஜாதி மக்களுக்கு மட்டும்தான் வந்து கல்வி அன்று வழங்கப்பட்டது. ஆனால் இன்று வந்து அப்படிலாம் இல்லை. இந்திய மாடர்ன் ஏஜில் எல்லாருக்கும் வந்து எல்லாருக்குமே கல்வி கொடுக்கப்படுது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தானே, ஏற்றுக்கலாமே. இல்லை மரபுன்றது நீங்கள் ஜாதியை வச்சு சொல்கிறீங்க, ஜாதி ஏன் பிரிஞ்சுது? இல்லை நான் ஜாதியாக சொல்லுறேன், கல்வி வந்து உங்களுக்கு சேரணும் இல்லை, கல்வி தானே. அவங்க ஆழமாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம். அன்னைக்கு காலகட்டத்தில் மரபு இந்தியாக்களில் வந்து பிளவுபட்டிருக்கிற மக்களிடையே ஒரு தரப்புக்கு மட்டுமே தான் கல்வியானது உரிமையாக இருந்தது, மற்ற தரப்பினருக்கு மறுக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் நீங்கள் யார், அவங்க யார், இவங்க யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடந்து எல்லோருமே ஒற்றுமையாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆ, கண்டிப்பாக அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த கல்வி விஷயங்கள் எல்லாருக்குமே ஒற்றுமையாக ஒன்றுபடுத்தி நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த கவிதை சாரி அந்த கல்வின்றது அந்த படிப்புன்ற விஷயம் முழுமையாக போய் மாணவர்களை சேருதா? நான் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எல்லா மாணவர்களாலேயும் இப்போவும் வந்து படிக்க முடியறதில்ல. காரணம்னா ஸ்கூல் லெவலில் கூட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாகுபாடுலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஸ்கூல் லெவலில் கூட இந்த சாதி வாரியாக பிரிக்கிற நிலைமை இப்போ வந்து கிராமத்து மத்தியில் இப்போவும் நடந்துகிட்ருக்கு, போயிட்டுருக்க ஒரு விஷயமாக கூட இருக்குது. அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்க மரபு சிந்தனைகள் வந்து பிளவுபடுத்திக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, நான் அதை ஒத்துக்க விரும்பல. ஒரு நிமிஷம், நான் வந்து ஒத்துக்க வரலை, நான் வந்து சொல்ல வரேன். அதாவது இப்போ இருக்க நவீன கல்வி எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்போ இருக்க நவீன கல்வி எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு கோழி பண்ணை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோழி பண்ணோட யஜமானர் வரான், அவன் வந்து ஒரு 10 கோழியை வந்து செலக்ட் பண்ணுறான். இந்த 10 கோழிக்கிட்ட போயிட்டு நீ வந்து 7 நாளும் 7 முட்டை தான் போடணும் அப்படின்னு ஆர்டர் போட்டு அதுக்கு எல்லா தீவனமும் கொடுக்குறான். சரிங்களா, எல்லா தீவனமும் கொடுத்துட்டு அவர் 7 நாள் கழித்து வந்து பார்க்குறான். அதில் வந்து 9 கோழிகள் வந்து 10 முட்டை இட்டுருச்சு. ஆனால் ஒரு கோழி மட்டும் 4 முட்டை இட்டுச்சான். அந்த யஜமானர் வந்து கேட்குறானா, கோழியை எதுக்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்த தீவனம் தான் உனக்கும் கொடுத்தேன், எல்லாருக்கும் கொடுத்த ஃப்ரீடம் தான் உனக்கும் நான் கொடுத்தேன், எல்லாமே நான் உனக்கு கொடுத்தேன், நீ மட்டும் என் 4 முட்டை போட்ட. அதுக்கு அந்த கோழி சொல்லித்தான், எஜமானரே நான் இந்த 4 முட்டை ரொம்ப சிரமப்பட்டு தான் போட்டுக்கிட்டேன், நீங்கள் நினைக்கிற நான் கோழி இல்லை நான் சேவல் அப்படின்னு அந்த கோழி சொல்லித்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே இருக்க 4 முட்டை இட்டுருங்க மரபு இல்லை மரபு சார். இது மாதிரி தான் நவீன கல்வியில் வந்து கல்விமுறைகள் நவீன கல்விமுறை இப்படி தான் இருக்குது. இதில் வந்து அவங்க சிந்தனையை தூண்டுற அளவுக்கு நவீன கல்வின்றது இந்த இடத்துல நடைமுறைப்படுத்தப்படலை. நம்ம வந்து இப்போவும் வந்து நம்ம தலைவர்களை வந்து நம்ம ஏற்றில் தான் படிக்கிறோமே தவிர அவங்கள வந்து நம்ம செயலில் கொண்டு வரலை. ஆனால் மரபில் அப்படி இல்லையே. மரபில் வந்து இப்போ ஒரு அரசன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து தான் வந்து அரசனை வந்து எப்படி பிரதிபலிக்கிறானோ அவனுடைய சிற்றரசர்கள் வந்து அதை தான் பிரதிபலிப்பாங்க. அவங்க செயல்முறையில் படுத்திருந்தால் இந்த கல்வி வீரம் ஏற்றில் தானே இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து நீங்கள் பேசினது வந்து கல்வி முறை பற்றி இருந்தது. எந்த அளவுக்கு இந்தியர்கள் ஒற்றுமையாக இருந்தாங்கன்றதை பற்றி கிடையாது, நான் உணர்ந்தது அதுதான். அதாவது அந்த காலத்தில் வந்து அரசர்கள் சிற்றரசர்கள் அவங்க எல்லாரும் வந்து எல்லா வகையிலையும் வந்து கல்வி அறிவு பெற்றிருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து இப்போ கிடைக்கிற கல்வி முறையில் கண்டிப்பாக தப்புகள் இருக்குது, நிறைய சீர்திருத்தங்கள் பண்ண வேண்டி இருக்குது. ஆனால் அந்த கல்வி முறை ஒற்றுமையாக இணைத்து நம்ம அனைவரும் இங்கே உட்காந்துருக்கோம், அது ஒரு ஒற்றுமை. அதை தான் நான் சொல்ல வரேன், ஒற்றுமையாக இணைத்திருப்பது இந்தியர்களை நவீனத்துவ சிந்தனையான இந்த கல்வி முறை. இந்த கல்வி முறையே ஒரு நவீனத்துவ சிந்தனை. இது வந்து நமக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்குள்ளே வந்து நிறைய பாகுபாடுகள் இருக்குது அந்த கல்வி முறையில். நிறைய அவங்க சொல்ல ஒரு விஷயம், கல்வி முறைகளில் இன்றைக்கி எத்தனை தொய்வுகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நவீன இந்தியாவில் எல்லோருமே ஒற்றுமையாக எல்லா வேலைகளையும் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்களோட கேள்வியாக இருந்தாலும் கூட நானும் உங்களிடத்துல ஒரு கேள்வி வைக்கிறேன். மரபு ரீதியாக நம்ம இருந்துகிட்ருக்குறோம். இன்றைக்கி நீங்கள் படிக்கிற வரைக்கும் மாமா மச்சான் அப்படின்னு நம்ம ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பேசிக்கிறோம். அது வீடு வரைக்கும் நிலைக்கிறதா, அதற்கு பிறகும் நிலைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சார், நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க இக்கால கல்வி எல்லாரையும் வந்து இணைக்குது அப்படின்னு. ஆனால் அந்த மரபில் வாழ்வாதாரமே எல்லாத்தையும் இணைச்சிருக்கு. இன்றைக்கி எவ்வளோ வீட்டில் திண்ணை இருக்குது? அப்போ ஜாதி மதம் பார்த்தா ரோட்டில் திண்ணை வச்சாங்க, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் உட்காரலாம். அங்கே தான் அந்த ஒற்றுமை இருக்குது. இங்கே இப்போ பகவில கொலை நடந்தால் கூட இங்கே யாருக்கும் தெரியாது. இங்கே திண்ணை இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த திண்ணை அந்த தெருக்களுக்குள்ளவே வரக்கூடாது அப்படிங்கிறது மரபு ரீதியே ஒரு சிந்தனையாக இருந்திருக்கிறது. இந்த தெருவில் யாருமே வரக்கூடாது, இது இப்போ ஏற்பட்டவங்களுடைய தெருக்கள், இது இந்த தெருவில் வரக்கூடாது. இன்னைக்கும் சமூகத்தின் அவலநிலை என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், உன்னுடைய பிணத்தை
என்னுடைய தெருக்களின் வழியாக நீங்கள் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது இன்றைக்கும் செய்தி அளவில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறீங்க, இது இன்றைக்கி நடக்கிற சம்பவம், ஒரு மனிதனுடைய பிணத்தை மற்றொரு மனிதன் வாழ்கிற வசிக்கிற அந்த தெருக்களின் வழியாக கொண்டு போ, அது நவீனத்துவம் தானே, நவீனத்துவம் மாத்திருக்கலாமே, இதை ஏன் மாத்தல? நீங்க ஏன் கேக்குறீங்க, நீங்க ஏன் கேக்கலன்னு கேக்குறேன் நான். நீங்க அவங்க இடத்துல கேக்குறீங்க இல்லையா, அந்த ஒரு கேள்வி நீங்க பதிவு செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன். ஏன் அவங்க அதை பண்ண மாட்டீங்க? அதுதான் சொல்றேன், நீங்க மரபுல இந்த குற்றம் இருக்குன்னு சொல்றீங்களே, நவீனத்துவம் அதை மாத்த வேண்டியதானே? மரபு ரீதியா அவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், அவங்க சொல்றாங்க நவீனத்துல இருக்கிறீங்க, இன்னைக்கு நவீனத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம், நீங்க ஏன் மாத்த முடியலன்னு கேக்குறாங்க. மாற்றுறதுக்காக 100 பேர் பாடுபட்டாலும் எங்களை அடக்கிறதுக்காக 1000 பேர் செயல்படுறாங்க. மாற்றுறதுக்காக 100 பேர் பாடுபடுறாங்க, வெளியில தெரியல, அதுதானே ஒழிய நவீன இந்தியாவில் இப்போ இளைஞர்கள் ஆகட்டும், இப்போ ஒரு ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. இப்போ அது மாதிரி எவ்வளவோ வந்து கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணாமல் எவ்வளவோ விஷயங்கள் சமூகத்தில் வலைதளங்களே ஆகட்டும் உண்மையாலே ஆகட்டும் இயங்கிட்டு தான் வருது. நவீன இந்தியத்தில் மாற்றம் வேண்டும் அப்படின்னு தான் எல்லா மாணவர்களும், இங்கே இருக்கிற எல்லா மாணவர்களும் சிந்திச்சுட்டு இருக்கோம். நீ உங்களுக்கு உங்களுக்கு ஆசை இல்லையா இந்த மாதிரி நவீன இந்தியா இந்தியா வந்து இந்த மாதிரி மாறணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? அதே தாங்க நாங்கள் அவங்க நவீன காலத்துவத்தை வச்சு மரபு வந்து இருக்குன்னு சொல்றாங்க, அதையும் ஒத்துக்கிறாங்க. ஆனா இப்போ இருக்கிற நவீன காலத்துவத்தை பயன்படுத்தி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், விவசாய நிலங்கள் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே வருது தான், அதுக்காக இவங்க என்ன வந்து உழைச்சிருக்காங்க, எல்லா விவசாய நிலத்தையும் அழிச்சிட்டு ஃப்ளாட் போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணி வித்துறாங்க, பணத்துக்காக வித்துறாங்க அப்படின்னும் போது விவசாயி வாழ்கிறதுக்கு எங்கே வழி இருக்குது? நம்ம சாப்பிட்ற உணவுக்கு யார் இப்போ, இந்த நவீன காலமே இருக்கட்டும் சார், அவங்களோட டெக்னாலஜி வச்சு இவங்களால விவசாயத்துக்கு உறுதி கொடுக்க முடியுமா? நாளைய சமுதாயம் இன்றைய இருக்கிற இளைஞர்கள் கையில், அப்துல் கலாம் சொல்லிட்டு போன மாதிரி நாளைய இளைஞர்கள் கையில் தான் இந்த சமுதாயம் இருக்குது அப்படின்னும் போது அவங்களால என்ன, அவங்களோட நவீனத்துவத்தை வச்சு தகவல் தொழில்நுட்பம் வச்சு என்ன விவசாயத்துக்கு உதவ முடியும்? நேர்களை 71வது சுதந்திர தினத்தில் நாம் குருநானக் கல்லூரி மாணவர்களோடு ஒரு மாணவர் மன்றம் நிகழ்ச்சியில் நம்ம ஒருங்கிணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியர்களை வேற்றுமைகளை கடந்து ஒன்றுபடுத்துவது மரபு சார்ந்த சிந்தனைகளா நவீனத்துவ சிந்தனைகளா அப்படிங்கிற ஒரு விவாதம் காரசாரமாக போய்கிட்டு இருக்கு. கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய கருத்தியலை ஆழமாக பதிவு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து விவாதிக்கலாம்.